ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு குட்டி ஸ்க்ரப்பர் பெயிண்டிங் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு நான் ஒரு 3 கலர்ஸ் எடுத்திருக்கேன், பிங்க்கு, ப்ரௌனு, அப்புறம் சாண்டில் கலர் எடுத்திருக்கேன். அப்புறமா நம்ம வந்து ஒரு ஒயிட் கலர் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு, நான் வந்து ஒரு ஒயிட் கலர் ஷீட் எடுத்துகிட்டு, நான் வந்து ப்ரைமர் பெயிண்ட் எடுத்திருக்கேன் ஒயிட் கலர். அதை வந்து இந்த பேப்பர் ஃபுல்லாக இப்படி நம்ம அப்ளை பண்ணி ஊற்றிட்டு அது ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணிக்கிறோம். ஓரளவுக்கு அதிகமாக இருந்தால் போதும், ரொம்ப அதிகமாகாமல். இந்த எக்ஸஸாக இருந்த பெயிண்ட்லாம் நான் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் ப்ரௌன் கலர் பெயிண்ட் எடுத்துகிட்டு ட்ரீயோட பேஸ் வரைஞ்சிட்டு, அப்புறம் அந்த பிரான்ச்சஸ் எல்லாமே அந்த ஒயிட் பெயிண்ட் காயறதுக்கு முன்னாடியே நம்ம வரைஞ்சிடுறோம். உங்களுக்கு சும்மா ரஃப்பாக எந்த மாதிரி தோணுதோ அந்த மாதிரி வரைஞ்சால் போதும், ரொம்பலாம் டீட்டெயிலெலாம் வரைய வேண்டாம். பிரான்ச்சஸ் வரைஞ்சிக்கிறேன். அதுக்கப்புறமா சாண்டில் கலர் எடுத்துகிட்டு அந்த பிரான்ச்சஸ்க்கு நடுவில் கேப் இருக்கிற இடத்துலலாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அப்ளை பண்ணி விட்றேன். அதுக்கப்புறமா பிங்க் கலர் நியான் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி சாண்டில் அப்ளை பண்ண இடத்துல பக்கத்தில் இந்த மாதிரி அதையும் அப்ளை பண்ணி விட்றேன். அதுக்கப்புறமா நம்மளோட ஸ்க்ரப்பர் எடுத்துகிட்டு நான் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்க்க கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்க மாதிரி தான் இருக்கும், அண்ட் ஃபைனலாக பார்க்கும்போது நல்லாயிருக்கும். ட்ரீக்கு கீழேயும் இந்த மாதிரி ஸ்க்ரப்பர் வச்சு ப்ரெஸ் பண்ணி விடுறோம். அவ்வளோதான், நம்ம பெயிண்டிங் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதை வந்து ஃபுல்லாக காய விடணும், ஏன்னா நம்ம பெயிண்ட் வந்து அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் கைஸ், நம்மளோட பெயிண்டிங் வந்து ரெடி ஆயிடுச்சு, நல்லா காஞ்சிருச்சு. ஆக்சுவலாக இது வந்து நினச்சதை விட நல்லாவே வந்திருக்கு. அதோட டெக்ஸ்சர்லாம் வந்து நல்லாயிருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் கைஸ், சீ இன் தி நெக்ஸ்ட் வீடியோ.